சாப்பிடு. செத்தா போனா அடிச்சு போடா, நான் போறேன். காரைக்கால் ஃபுல்லா எழுதியாச்சு, பஸ் ஸ்டாண்டு கக்குஸ் தான் பாக்கி, இங்க எழுதிருவோம். நம்ம வேலை முடிச்சு. எழுதிட்டியா? எழுதிட்டோம் பாஸ். ஏய் அவன் பாட்டு இருக்கணும், ஊத்து போட்டு. ஏய் நம்ம குறுப்புல பணக்காரன் இவன்தே. ஆமா பணக்காரனா, இவனை வச்சுதே நம்ம பிசினஸே ஆரம்பிக்கிறோம். என்ன வச்சு பிசினஸா? எப்படி பாஸ் பதட்டப்படாம கேளு, பொறுமையா நான் சொல்றேன். ஏய் வைடா வையே, ஏய் நீ எடுத்து பேசுற. ஓகே பாஸ். ஏய் பார்ட்னருக்கு இன்னொரு பெக்கு போடு, நல்லா ஸ்ட்ராங்கா போடு. ஹலோ ஹலோ கனிகா சொல்லுங்க. ஆமா நான் தான் சார் பேசுறேன். கனிகா உங்க பேரு? சேகரா. நானா? சவப்பு புஷ்பு மாதிரி இருப்பேன் சார். வாங்கல நேர்ல பேசிக்கலாம். அமௌண்டா? 5000 வரும் சார். என்னது 3000? சார் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், உடனே நீங்க வந்தே ஆகணும். சவுக்கு தப்புலதான் இருக்கேன். என்னடா ஒர்க்கவுட் ஆயிருச்சா? பேசி கரெக்ட் பண்ணிட்டோம்ல. கூட்டு போய் ரெடி பண்ற. வாங்க பார்ட்னர். எங்க? இது மாதிரினா என்கிட்ட கேட்க கூடாது, சொன்னா செய்யணும். போ வாங்க பார்ட்னர். போடா வாய வச்சு தேய்ச்சு. சின்னத்தவள மாதிரி என்ன பார்ட்னர் வாங்க சொல்றேன். ஒண்ணுமில்ல பார்ட்னர், நீங்க யூஸ்மி யூஸ்மின்னு எழுதி வச்சுட்டு வந்தீங்கல்ல, அத நம்பி பாட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பொம்பளையா மாறிய, நான் பணக்காரன் ஆகுறேன். நீங்க தொழிலாளி, நான் முதலாளி. எப்படி நம்ம பிசினஸ்? இது ஒரு பிசினஸ், இது ஒரு டெஸ்ட். ஒண்ணு ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, அதை வந்து கடத்துச்சேடா. 200 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து தரம்ஞ்சினாரு. என் புத்திய பிஞ்சு போன செருப்பால் அடிக்கணும். மறுபடிக்குமா? எனக்கு பிசினஸ் வேணாம், நான் போறேன். போ, என் செல்ல கூடு. பாஸ் பொறுமையா இருங்க பாஸ், வாரவங்கள உங்களை டச் பண்ண விட மாட்டோம். இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு அவங்களை அனுப்பி விட்டுருவோம். சும்மா இல்ல பாஸ், 5000, 50000, 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் பாஸ். பாஸ் கஸ்டமர் வந்துட்டாரு, போன் பண்ணாரு. அப்படியா? ஓகே சொல்லுங்க பாஸ். கஸ்டமர் வந்துட்டாரா? ஓகே சொல்றா. டச் பண்ண மாட்டாங்களே? சத்தியமா டச் பண்ண மாட்டாங்க பாஸ். நாங்க பாத்துக்கறோம். டேய் பாஸ கூட்டி போங்கடா. அடி செல்ல குட்டி, பின்னாடி நிறைய அப்புறம் வச்சுக்கறேன். என்னப்பா? ஒண்ணும் இல்ல, கணிக்கா தானே. ஆமா காச குடு ஆளுங்க. அந்த பணத்தை குடு. இந்த யோ 3000 ரூபா தான் இருக்கு. 3000 ரூபா தான் பேசுனேன். யோ 5000 ரூபாயா? 3000 ரூபா தான் பேசுனேன். யோ இன்னொரு 2000 ரூபா கூடியா? பிகர் சூப்பரா இருக்கியா? என்னயா நீ? 1000 ரூபா தான் இருக்கு, கொடுத்து தொலை.
பாட்டி வந்துருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கு? என்னது இது? ஐயா, இது பொம்பள இல்ல. ஏய், பொம்பளப்பா, நான் நம்ப மாட்டேன். சிரிச்சு காட்டத்தா. எனக்கு வேணா, பணத்தை கொடு. ஆளை பார்த்துட்டீல, பணம்னா இல்ல, மதியாரியா ஓடி போடா. இது பொம்பளையே இல்ல, போடா. மதியாரியா பணத்தை கொடு. மதியாரியா ஓடி போயிரு, இல்ல அடிபட்டே போவேன். சொல்லி ஏமாத்துறீங்களா? இருக்கா உங்களை எப்படி நம்ம பிசினஸ் ஒரே நாள்ல 1000 ரூபா, அது அப்படி லட்சமா மாறும். எப்படி நம்ம பிசினஸ்? சும்மா சொல்லக்கூடாது, முட்டாள் நினைச்ச நீ முதலாளி ஆயிட்ட. இனிமே நீ தான் எனக்கு பாஸ். மேடம், பீரியட்ஸ் அப்பப்போ இர்ரெகுலரா வரும். 3 மாசமா குளிக்கல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். யூரின் டெஸ்ட் குடுத்துட்டு வா. கங்கராச்சுலேஷன்ஸ், நீங்க கன்சீவா இருக்கீங்க. மேடம், கழிச்சிடலாம் மேடம். ஏன்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, காலேஜ் படிக்கிற. காலேஜ்ல படிக்கும் போதே கர்ப்பமா இருக்க? ப்ளீஸ் மேடம், கழிச்சிடலாம் மேடம். சரி வா. சுடிதார கட்டிட்டு படு. 3 மாசம் குளிக்கலன்னு சொல்ற? 5 மாசம் ஆயிருச்சு, குழந்தை நல்லாவே வளர்ந்துடுச்சு. இனிமே கலைக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போற? என்ன மேடம், காலேஜ் படிக்கிற, கண்டவன் கூட போயிட்டு வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் காலேஜ் படிக்க போறியா இல்ல படுக்கிறதுக்கு போறியா? என்னால முடியாது, எந்திரிச்சு வெளியில போ. ப்ளீஸ் மேடம். என்ன ப்ளீஸ் மேடம்? காலேஜில தான படிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி தப்பு? நான் ரொம்ப போர் ஃபேமிலி மேடம், அதான் படிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்வியா? புவர் ஃபேமிலி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே படிக்கிறதுக்காக ப்ராஸ்டியூஷன் போனா நம்மளோட கலாச்சாரம் என்ன ஆகும்? நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, இந்த மாதிரி பண்றதெல்லாம் சமுதாயக்கேடு. சொந்தமா புத்திய வளர்க்கறதும் இல்ல, பெத்தவங்க சொல்றத கேக்குறதும் இல்ல. கலிகாலத்துல கண்ணகி வாழ்ந்த பூமியில உன்ன மாதிரி பொண்ணுங்களை நினைச்சாலே கவலையா இருக்கு. கட்டில படுத்தவனையே கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் உன் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. எந்திரிச்சு போ. ஏய், லேப்டாப் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவளோட கட்டி பிடிச்சு முத்து குத்துட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க? ஒண்ணும் இல்லடி. உங்களுக்கு நான் எனக்கு குறைஞ்ச பாசத்துல பத்தினியாவும் படிக்கல பச்சை பிள்ளை வந்து நடந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணீங்க. என்ன பாவிய நினைச்சு துரோகம் பண்ணிட்டீங்களே, வாழவே மாட்டேன். சில நேரத்துல வயசாயிடுச்சு.
நீங்க கேக்கும் போதுல நான் வெயிட் பண்ணிருக்கேன். பொண்ணு காலேஜ் போறலே நினைச்ச இப்பே நெடுத்துக்கோங்க. லூஸ் மாதிரி பேசாத. ஆமா நான் லூஸ் தான். அதான் என்ன விட்டு நீங்க சின்ன பொண்ண தேடி போயிட்டு சொல்லுங்க என்ன கொள்ளுங்க. எனக்கு கொண்டுட்டு போங்க. அம்மா ஐயோ உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு வேற எவ கூடவோ போறாதடி. நம்ம தலையில இடியை தூக்கி போட்டுட்டாரு.